வணக்கம் மலேசியா நாட்டில் உள்ள ஐநூற்றி இருபத்தி ஏழு தமிழ் பள்ளிகள் பெரும்பாலும் அரசாங்க நிதியை பெரிதும் எதிர்பார்த்திருக்கின்றன இந்நிலையில் பள்ளிக்கூட கட்டட பராமரிப்பு செலவு உட்பட இதர நடவடிக்கைகளுக்கான செலவுகளுக்கு அரசாங்கத்தின் நிதி அப்பள்ளிக்கு தேவைப்படுகிறது ஆனால் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கான ஒதுக்கீடு மூன்று கோடியே எழுபது லட்சம் வெள்ளி குறைக்கப்பட்டிருப்பதாக பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் தெரிவித்தார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னதாக கட்டட பழுதுபார்ப்பு பணிகளுக்காக தமிழ் பள்ளிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து கோடி ரிங்கின் ஒதுக்கீட்டை பெற்று வந்தன ஆனால் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பின்னர் அந்த ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ் பள்ளிகள் மூன்று கோடிக்கும் குறைவான ஒதுக்கீட்டையே பெற்றன தமிழ் பள்ளிக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது குறித்து பலமுறை தாம் மக்களவையில் கேள்வி எழுப்பி இருந்தாலும் கல்வி அமைச்சு அவ்விவகாரத்தில் தமது தரப்பு முடிவையே தற்காத்து பேசியதாக வி சிவகுமார் தமது ஆதங்கத்தை தெரிவித்தார் சைட் சைடிங் அமைத்துள்ள மூடா கட்சியை இரண்டு வாரங்களுக்குள் பதிவு செய்யும்படி உள்துறை அமைச்சிக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதோடு மூடா கட்சிக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் வெள்ளி வழங்கும்படியும் உள்துறை அமைச்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூடாவை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கு இவ்வாண்டு தொடக்கத்தில் அக்கட்சி செய்திருந்த விண்ணப்பத்தை சங்கங்களின் பதிவுத்துறை நிராகரித்தது இருப்பினும் அதற்கான காரணத்தை சங்கங்களின் பதிவுத்துறை தெரிவிக்கவில்லை அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அம்சா ஜெயினுடனும் மூடா தனிப்பட்ட முறையில் மேல்முறையீடு செய்த போதிலும் எந்த ஒரு காரணம் கூறாமல் அதனை அம்சா ஜைனுடன் நிராகரித்தார் சங்கங்களின் பதிவகம் மற்றும் உள்துறை அமைச்சரின் முடிவுக்கு எதிராக சைட் சாடிக்கும் இதர பனிரெண்டு தனிப்பட்ட நபர்களும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது சர்வா மாநில சட்டமன்ற தேர்தலில் முன்கூட்டியே நேற்று காலை தொடங்கியது மலேசியா இராணுவ படையைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தைந்து உறுப்பினர்கள் போலீஸ் படை மற்றும் பொது நடவடிக்கை பிரிவை சேர்ந்த பத்தாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது துணைவியார்கள் என இருபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்காளர்கள் நேற்று வாக்களித்திருந்தார்கள் என நம்பப்படுகிறது அறுபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்களிப்பில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பர் என சர்வா போலீஸ் ஆணையாளர் மன்சா அட்டா தெரிவித்தார் நாட்டில் பேரா மாநில கந்தான் பகுதியில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாயம் செய்து வரும் நிலத்தை காலி செய்யுமாறு பேரா மாநில மேம்பாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து சுமார் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் மூன்று தலைமுறையாக விவசாயம் செய்து வரும் அவர்களது நிலத்தை காலி செய்யுமாறு கூறுவது கண்டனத்துக்குரியது என பிஎஸ்எம் எனப்படும் மலேசிய சோசலிச கட்சியைச் சேர்ந்த மைக்கேல் ஜெயக்குமார் தெரிவித்தார் மேலும் தற்போது நாட்டில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கை நாட்டில் காய்கறிகளின் உற்பத்தியில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் கூறினார் பிரை அருகே நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் இடைப்பட்ட போக்குவரத்து சாலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ் ஒன்று மோதியதில் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது இந்த விபத்தினால் சுமார் பத்து கிலோமீட்டருக்கும் மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விபத்தின் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் ஏற்பட்டதா என்பது பற்றி எந்த தகவலும் இதுவரை தெரியவில்லை நாட்டில் ராணுவ வீரர்கள் மற்ற வீரர்களை பகடி வதையில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக இராணுவத்தில் இருந்து நீக்கப்படுவர் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்கள் பகடி வதையில் ஈடுபடுவது மற்றும் சக வீரர்களை தவறாக நடத்துவதை இராணுவம் சகித்து கொள்ளாது என இராணுவ படையின் தலைவர் ஜெனரல் ஜம்ரோஸ் ஜேன் தெரிவித்தார் நாட்டில் தயாரிப்பு சேவை மற்றும் விவசாயத்துறை ஆகியவற்றின் தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதால் மலேசியா துறைக்கான அமைச்சர் முஸ்தபா முகமட் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில் துறையும் நல்ல வளர்ச்சி கண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளும் அதிகரித்து வருவதால் ஒட்டு மொத்தமாகவே நாட்டின் பொருளாதாரம் அடுத்த ஆண்டு ஆரோக்கியமான வளர்ச்சியை எட்டும் என முஸ்தபா முகமட் கூறினார் எம்ஆர்எஸ்எம் அறிவியல் இளநிலை கல்லூரியில் வயிற்று பகுதியில் குத்தப்பட்டு பகடிவதைக்கு ஆளான மாணவர் தன்னை தாக்கியதாக சக மாணவர்களில் ஒருவரை ஆபாச காணொளிகளை பார்க்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த அறிவுரையை கேட்க தவறினால் ஆசிரியரிடம் அல்லது வார்டனிடம் புகார் கொடுக்கப் போவதாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் கூறியிருந்ததாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ மியூர் ஃபர்லதாஸ் கூறினார் இதன் காரணமாகவே அந்த பகடிவதை நிகழ்ந்ததாக அவர் கூறினார் இஸ்கண்டார் புத்திரி தாமான் ஸ்ரீயாகோப்பில் உள்ள ஒரு வீட்டில் சம்சூன் பால் என்ற தமது மகனுக்கு மரணம் விளைவித்ததாக முப்பத்தி மூன்று வயதுடைய காலீஸ்வரி மீது குற்றம் சாட்டப்பட்டது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கும் மதியம் மணி பனிரெண்டு இருபதுக்கும் இடையே அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது முன்னாள் துப்புரவு பணியாளரான காலீஸ்வரி மீது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி இரண்டாவது விதியின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது காளீஸ்வரி மீதான குற்றச்சாட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது வரும் தைப்பூச கொண்டாட்டத்திற்கான எஸ்ஓபி எனப்படும் சுகாதார விதிமுறைகளை விரைவில் அறிவிக்கப்படும் என மாய்கா துணைத் தலைவர் எம் சரவணன் தெரிவித்துள்ளார் தற்காப்பு அமைச்சர் டத்தோர் ஸ்ரீ இஷாமுதீன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சு நிலையிலான கூட்டத்தில் தைப்பூசம் தொடர்பாக எஸ்ஓபிக்கள் குறித்து கலந்து பேசப்பட்டதாகவும் தைப்பூச திருவிழாவை கொண்டாடவும் அக்கூட்டத்தை முன்னிட்டு ரத ஊர்வலத்தையும் நடத்த பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்குப் இணக்கம் தெரிவித்திருக்கிறார் ஆகவே பூசத்தை முன்னிட்டு ஆலயங்கள் பக்தர்கள் ரத ஊர்வலத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபிக்கள் குறித்து கலந்து பேசப்பட்டதாக எம் சரவணன் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பேரா வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்பதற்கு உலூ கின்டா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அராஃபாட் கோலியுடன் சட்டமன்ற கூட்டத்திற்கு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் பொருட்களின் விலைவாசி உயர்வு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் தோட்டம் விவசாயம் மற்றும் பேரா உணவு தொழில்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரஸ்மான் ஜக்காரியா விலைவாசி உயர்வு பிரச்சினைக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக உரித்த கோழியோடு சட்டமன்ற கூட்டத்திற்கு வந்ததாக முகமது அராஃபாட் கூறினார் சிலாங்கூர் மந்திரி பசார் ஹமீருடீன் ஷாரியின் மனைவிக்கு அவரது இரு மகள்களுக்கு கோவிட் தொற்று கண்டுள்ளது அதை அடுத்து அமீருடீன் ஷாரி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார் இவ்வேளையில் தொடக்க கோவிட் பரிசோதனையில் தமக்கு வைரஸ் தொற்று கண்டிருக்கவில்லை என தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார் டிசம்பர் இருபதாம் தேதி தொடங்கி விடிஎல் தரைவழி பயண திட்டத்தின் கீழ் ஜொஹூர் சிங்கப்பூர் தரைவழி பாலம் மூலமாக அனைவரும் பயணிக்க முடியும் இத்திட்டத்தின் கீழ் பயணிக்க ஒருவர் முழுமையாக தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் தடுப்பூசி போடாத பனிரெண்டு வயதுக்கு கீழ்பட்ட சிறுவர்களுடன் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் உடன் பயணிக்கவும் அனுமதிக்கப்படுவர் என அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது பேருந்து வாயிலாக மட்டுமே சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இடையிலான விடிஎல் எனப்படும் தரை பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த சில தினங்கள் முன்னர் சமூக வலைத்தளங்களில் வைரலான காணொலியில் சக மாணவர்களை பகடிவதை செய்த பேரா பலா பலாகங்சார் எம்ஆர்எஸ்எம் மாரா இளநிலை கல்லூரியைச் சேர்ந்த பத்து மாணவர்களை அக்கல்லூரி நிர்வாகம் நீக்கியிருக்கிறது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைவதோடு இது போன்ற பகடிவதை சம்பவங்கள் இனியும் நிகழாமல் இருக்க அந்த தண்டனை உறுதி செய்யும் என மாரா தலைமை இயக்குனர் அஸ்ஹார் அப்துல் மனாப் கூறினார் நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி